என் பேர் வினோத். நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது எங்கள் உலகம், நிம்மதியான உலகம். நமக்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். என்னடா இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க. இது அத்தனையும் அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு கருணை. இதையெல்லாம் அனுப்பிய உயிர்களுக்காக ஒரு இரண்டு நிமிடம் நாம் ஆண்டவனை பிரார்த்தனை செய்வோம். சரி சரி, ரெண்டு நிமிடம் வேண்டாம், ஒரு 50 செகண்ட் வேண்டாம், 20 செகண்டாவது. ஐயா அடங்க மாட்டாங்களே இவனுங்க. ஃபாதர், இதுக்கு வந்து லெட்டர். மை சான்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேண்ட் கிடைச்சது. லெட்டர் வந்திருக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், உனக்கு பி சீட் கிடைச்சிருக்கு, ஸ்பெஷல் கோட்டா. நான் அப்ளை பண்ணலையே. நான் பண்ணனே. வினோத் பி இன்ஜினியர் கேட்கறதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. என்னால போக முடியாது ஃபாதர். ஏன் என்னால உங்கெல்லாம் விட்டு இருக்க முடியாது ஃபாதர். இந்த வாட்டி நீ தப்பவே முடியாது. எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன், உனக்கு இருக்கிற மூளைக்கு இந்த ஸ்கூல் பத்தாது, பெரிய ஸ்கூலா சேர்த்து விட்டுறேன்னு சொன்னதுக்கு ஃபாதர் ஃபாதர் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு போறேனே அப்படின்னு. எஸ்எல்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாதர் பிளஸ் டூ முடிச்சுட்டு போனா நல்லா இருக்காது அப்படின்னு கேட்டேன். பிளஸ் டூவும் முடிச்சாச்சு, மேற்கொண்டு இங்க படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ வெளியே போய் தான் ஆகணும். ராத்திரிக்கே வண்டி, சாயந்தரமே ரெடி ஆயிடு. துரத்துறத முடிவே பண்ணிட்டீங்களா ஃபாதர்? வெளியில போய் நல்லா இருறான்ற எனவும் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு என காலமிக்கிட்டே உன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் பாக்குறியா? இத்தனை வருஷமா இருக்கியே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த காட்டை தாண்டி வெளியே போயிருப்பியா? பைத்தியக்கார, உலகம் பெருசுரா, போடா. போக கூடாதுன்னு நினைச்சேனோ அங்கேயே வந்துட்டேன். Wow.
இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கு மச்சான், அப்பதான் பொண்ணுங்களா நம்மளே பாப்பாங்க. ஹாய் பேபே, சரி கட்டடா. உனக்கெல்லாம் காலேஜ்ல சீட்டு கொடுத்தானுங்க பார், இப்பெல்லாம் எவன் காலேஜ் படிக்கிறன்னு விவசாயம் இல்லாம போச்சுரா. உன்ன மாதிரி பொறுக்கி, ஏய் என்ன மாதிரி புறம்போக்கு, எல்லாத்துக்கும் சீட்டு, என்னென்ன பண்ண போறியோ. டேய் போடா டேய், அது 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 அப்படி போடு. அட பாவி, இப்பதான் இங்க நின்னுட்டு இருந்த, அதுக்குள்ள வேற ட்ரெஸ்ஸா? இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு மச்சான். இல்லைன்னா உன் பிகரை வேற எவனா தள்ளிட்டு போயிடுவான். அதான் ரெடியா ஒரு செட்டப்பே உள்ள வச்சிருக்கேன். இப்படியே போனா கிளாஸ்க்குள்ள விட மாட்டான்ல. அதான் இது கிளாஸ்க்கு உள்ள, இது கிளாஸ்க்கு வெளியே, உள்ள
வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே ஆதி வேணா சொன்னா கேளு நீ கெலடா பண்ணி எஸ்கேப் ஆகிறதுக்கு இது நம்ம ஏரியா இல்ல அனாவசியமா அடி வாங்காத என்னது அடி வாங்குறதா யூ மீன் இந்த கணத்துல அறையிறது செருப்பால் அடிக்கிறது இதெல்லாமா இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலடா இப்பெல்லாம் பொண்ணுங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் உத்து பார்த்தாலே போதும் கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க இப்ப பாரு சாரிங்க இட்ஸ் ஓகே ஹலோ என்னாச்சு ஹலோ ஒருவேளை இது கனவா ஏய் வாட் ஆர் யூ டுயிங் கனவு இல்ல கிள்ளது வலிக்குதா இல்ல வேற ஏதாவது பேசணுமா இல்ல வேற ஏதாவது பேசணும்னா மத்தியான கேண்டீன்ல மீட் பண்ணலாமே மத்தியானமா அது வரைக்கும் நான் உங்களை எப்படிங்க பார்க்காம இருப்பேன் நோட்டி நான் சொல்ல பொண்ணுங்களை மடக்கிறது ரொம்ப ஈஸின்னு ஏன் இந்த பொண்ணுங்களா இப்படி மேல வந்து வந்து விழுறாங்களோ ஏண்டா பொண்ணுங்களா இப்படி உன் மேல மேல வந்து விழுறாங்க ஐயோ 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 என்ன ஃபிகர் என்ன ஸ்ட்ரக்சரு கடவுளே இவளுக்கு ஏற்கனவே லவ் இருந்தா அப்ப இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கவும் நாளைக்கே செத்து போனோம் ஐயோ பரதேசி பண்ணாட பண்ணி மேய்க்கிற நாய எங்கடா பாத்து வரா ரோட்ல ஏதாவது ஃபிகர் போதானே நாக்க தொங்க போட்டு ஆனு வரியா எருமாடு ஐயோ டொக்கு போட்டான்பா டொக்கு போட்டியா டொக்கு போட்டியடா எவ்வளவு வச்சிருக்க எவ்வளவு வச்சிருக்க எடு எவ்வளவு வச்சிருக்க எடு ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லையா எங்க வச்சிரா எங்கடா வச்சிரா எங்க வச்சிரா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ நோ வெரி வெல் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் வுட் ஃபீல் ப்ளே பாய் வச்சிருக்கீங்களா யாதி இனிமே இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அருண் அப்பாஸ் இது ரமேஷ் ஹாய்டா எஸ் சார் அவர் இந்தியன் ஹாய் டேய் சார் பட் எஸ் இட்ஸ் ஓகே சார் ஆ டேய் நல்லா படிப்பானா யாரு இவனா ஓ பொண்ணுங்கள நல்லா படிப்பான் இப்ப கேளு அந்த பொண்ணோட நெயில் பாலிஷ் கலர்ல இருந்து இடுப்பு சைஸ் வரைக்கும் கரெக்டா சொல்லுவான் யாராவது இப்படி சைட் அடிச்சு நீ பாத்திருக்கியா ஆஹா மூஞ்சில என்ன ஒரு பொறுப்பு என்ன ஒரு படிப்பு களை என்ன அப்படி கிளாஸ்ல பேசுறீங்க காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல பேசுறதுக்கு வரியா கொஞ்சம் நினைச்சு பாருங்கடா நம்ம அப்பா அம்மாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்க உனக்காக இல்லைனாலும் அவங்களுக்கு ஆவது நீ ஒழுங்கா படிக்கணும்டா முதல்ல கிளாஸ் கவனிடா டேய் நீங்களே கவனிக்கடா தள்ளடா கிளாஸ் ஃபுல்லா ஒரே அக்யூஸ்டா இருக்கானுங்க சோ தட் you can have a wide knowledge concerning the subject so யாருப்பா என்ன வேணும் நீ ஸ்டூடண்டா பேர் என்ன உள்ள வரதுக்கு முன்னாடி மே கமின்னு கேட்டுட்டு வரணும்னு தெரியாதா கடவுளே இந்த மாதிரி எங்க இருந்துதான் வரானுங்களோ ஏதாவது ஒரு கோட்டால உள்ள நுழைஞ்சானுங்க இவனுக்கு கூட எல்லாம் தாலி இருக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு Thank you.
முகம் அதாவது நமக்கு கார் நிக்கிற இடம் தான் வீடு. டெய்லி 5,000-6,000 செலவு பண்ணுவாங்க. உங்க அப்பாக்கு அவ்வளவுதான் சம்பளமே. அவ பேக்ல கிரெடிட் கார்டு இருக்கும். நமக்கு விசிட்டிங் கார்டு கூட கிடையாது. அவங்க எல்லாம் அல்சாமல் ஸ்பென்சர்னு ஷாப்பிங் போவாங்க. நம்மள அங்க உள்ளே விட மாட்டானுங்க. அவ கையில செல்போன் வச்சிருப்பா. நம்ம வீட்லயே போன் கிடையாது. அவ கிட்ட போனா சென்ட் வாசனை அடிக்கும். நம்ம கிட்ட வேர்வை நாத்தம் தான். அவ வாயில தமிழே வராது, உனக்கு இங்கிலீஷே வராது. அதான் 1+1=2+3=5 ஐ கிளாஸ். நம்மளெல்லாம் பார்த்தாலே அதுங்களுக்கு அருவருப்பா இருக்கும். போதுண்டா, என் கலையுலக வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்களை பாத்திருக்கேன் பாரு. இன்னைக்கு அவளை முடிச்சு காட்டுறேன். இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. அப்புறம் நீங்களாம் இல்ல சும்மா தான் என்ன பேசிட்டு இருந்தீங்களே, நம்மளுக்கு கலந்துக்கலான்னு. I don't think this is right. நாங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றியே? Don't you have some manners? First as a B student, try to behave in a decent way. Do you understand that? Now quit. I don't understand this culture. அப்புறம் மதியானம் எங்கடா சாப்பிடலாம்? கேண்டீன்லயா இல்ல வெளிய எங்கயாவது போலாமா? பேசுனே. அப்புறமா தனியா மீட் பண்ணி பேசலாம்னா. சரி 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 சரி. இப்பதான் அவளை நல்லா பார்த்தேன். ஸ்ட்ரக்சரே இல்ல. மூஞ்ச பாரு, சப்ப மூக்கு, சின்ன கண்ணு, சொத்த பல்லு, இதெல்லாம் ஒரு பிகரா மச்சி. இத போய் ஒரு ட்ரை பண்ண. சும்மா இருடா, நீ தானடா சொன்ன இனிக்குள்ள அவளை முடிச்சு காட்டுறன்ட்டு. உன்னால அவகிட்ட போய் பேசவே முடியல. இப்ப என்னடா அவளை என் கூட பேச வைக்கணும், அவ்வளவுதானே? பேசுறதெல்லாம் சிம்பிள் மச்சான், உனக்கு அவகிட்ட பேசிட்டே இல்ல, நான் போய் பேசி காட்டுட்டா? போய் தண்ணிடா.
வேற எங்கயாவது கிஸ் பண்ணட்டுமா? இப்ப போய் லிப் டு லிப் குடுத்துட்டு வரட்டுமா? என்ன பேட் பேட் உன் பைக்கு ஏ மச்சான், சம்மந்த இல்லடா. அதுக்கெல்லாம் டெக்னிக் வேணும் மச்சான். கண்டிப்பா அவளுக்கு முத்தம் வச்சது தெரியும், ஆனா யாரு வச்சதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? என்ன மாதிரி எஸ்கேப் பண்ண பாத்தியா? சும்மா சொல்லக்கூடாது, என்ன பர்ஃபியூம் போடுறாலும் தெரியல, அப்படி ரோஜா போ. ஜெயிக்க முடியும். சும்மா நெருப்புல குதிச்சுட்டு ஐயோ சுடுதே சுடுதேன்னு அங்கே இருந்தீனா அங்கேயே சுட்டு சாம்பலாயிடுவேன். எது குறுக்க வந்தாலும் எட்டி உழைச்சிட்டு ஓடுறா ஓடுறா. யோ நீங்க வந்து பாரியா தெரியும். ஆவுனா மரியாதையை குறைச்சிடுறான். சரிடா வரேன்டா, ஒரு 6 மாசம் கழிச்சு வரேன். உங்களுக்கு புரியலன்னா அடுத்த கிளாஸ்ல இதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன், அப்ப உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஓகே திவ்யா, டைவர்ஜென்ஸ் தியரம் effector.nds equal to delta.effector.gb. good, sit down. step 2, ஆதிகேசவன். ஆதிகேசவன் என்ன தெரியுமா தெரியாதா? get out சார். இது கூட தெரியாம ஏன் உள்ள இருக்க? வெளியே போ. சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு இங்க யாரும் வர வேண்டாம். ஐ டெல் யூ, இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் இந்த கிளாஸ்க்கு தேவையில்லை. அவுட். சிரிக்கிற வச்சுக்கிறேன். ஸ்டெப் 2, செந்தில் குமார். சார் சார், டெல்டா V is equal to x square minus wait. அவன் எழுப்புடா. டேய் டேய் ஹலோ, என்ன பண்றீங்க? உங்களை தான் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு யாராவது ஃப்ரீயா சீட் கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா சாப்பாடு போட்டுருவாங்க, எங்க திருட்டு இங்க வந்து தூங்குவீங்களா? வெக்கமா இல்ல? ஹவு டேர் யூ ஸ்லீப் இன் மை கிளாஸ்? பாரு என்னது, அது ஒரு ப்ராப்ளம். ஹவ் யூ எவர் சீன் தட் பிஃபோர்? அது அட்லீஸ்ட் உனக்கு படிக்கவா தெரியுமா? இந்தா போ, போய் சால்வ் பண்ணு. போ போடா. எனக்கு தீண்டா, நீ எதுக்குமே லாய்க்கலன்னு அங்க போய் ஒரு தொடப்ப கட்ட மாதிரியா நில்லு. ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஹைலி டிசப்பாயிண்டட் வித் திஸ் கிளாஸ். ஒவ்வொரு காலேஜ்ல என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஐ டுக் 2 டேஸ் டு பிரிப்பேர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். 6 books ரெஃபர் பண்ணிருக்கேன். இவ்வளவு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. ஹவ் பெயின்ஃபுல் இட் இஸ் ஃபார் மீ. என்ன
He's correct. Now please take it down. புரிஞ்சதா? எனக்கும் புரியல. அவன் எப்படி தான் போட்டானோ? போடி, ஏதோ கைட பார்த்து டப்பா அடிச்சு வந்திருப்பான். வா, அவங்க கிட்ட கேக்கலாம். சீ, அவங்க கிட்டயா? நான் சீனு கிட்ட கேட்கிறேன். தெரியாதத யார்கிட்ட கேட்டா என்ன? எனக்கு என்னமோ அவனை பார்த்தா இன்னசென்ட் மாதிரி இருக்கு. வா, நான் போய் கேக்குறேன். வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ப்ராப்ளம் புரியல, கொஞ்சம் சொல்லி தர முடியுமா? நான் அப்பவே சொல்லல சரியான ஹெட் வெயிட்டா இருக்கும்னு. Must be from the slums. I'll stand there for a minute. It smells so bad. அவங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். திவ்யா முன்னாடி சர்க்கஸ் காட்டுறேன்னு சொல்லி கீழே விழுந்து வாடிடாத. பைக்கு ஏதாவது ஆச்சு அவனை தொலைச்சிடும்.
டேடி எங்கடா போற? காதுல முத்தம் கொடுத்ததுக்கு அத்தனை பேர் எதிர்க்கு அரைஞ்சால அதான். இப்ப அவ தலையில இருந்து கால் வரைக்கும் முத்தம் கொடுத்துட்டு வரப்போறோம் பாரு. என் பர்த்டே படாத இடமே அவ உடம்புல இருக்க கூடாது. அதுக்கப்புறம் அவ என்ன கண்ணத்துல அடிச்சாலும் சரி செருப்பால் அடிச்சாலும் சரி. அடா பாவி, இதுக்குதான் என்ன கூட்டு வந்தியா? ஏற்கனவே அவ என்னடா எதுக்கு எடுத்தாலும் பலார பலார் நடிக்கிறா. அவங்க அப்பா வேற ஏதோ போலீஸ்ல டிஐஜியா. வரண்டா டே போயிடலாம். ஏய் போடா சப்ப, நீ போறதுன்னா போட, போய் பசங்கிட்ட சொல்லு நாளைக்கு அக்கா வெக்கப்பட்டுக்கிட்டே தான் காலேஜுக்கு வரும்னு. பட வீட்டுல போய் தைச்சாதான் சாப்பிட்டேன் போ. கடவுளே, இவன் கூட சேர்ந்ததுக்கு நேரா சென்ட்ரல் ஜெயில கொண்டு போய் விட்டுருவான் போல இருக்கே. இன்னைக்கு ஆம்பளைனா யாருன்னு காட்டுறண்டி. வர இங்கதானே இருந்தா நெஞ்சம் தங்கச்சிறைய பார்த்ததாலே விட்டு விட்டு போகுதே நெஞ்சம் வெள்ளை மனதில் வீழ்ந்ததாலே பார்வை பார்வை பார்த்ததால் நெஞ்சம் பஞ்சாய் பற்றி கொண்டதாலே காலம் தோறும் கனவிலே நெஞ்சம் காதல் என்று வானம் மேலே கண்ணா சாப்பிடுடா. போதும்க்கா. என் செல்லல சாப்பிடு. போதும்க்கா, நானே எவ்வளவு சாப்பிடுறது, நீயும் சாப்பிடு. தெரியாம இருக்குல்ல பேரு வினோத். உன் பேர் என்ன? ஓ திவ்யாவா, நைஸ் நேம். எங்க அப்பா அம்மாவா? அவங்கெல்லாம் ஊர்ல இருக்காங்க, நான் இங்கதான் ஹாஸ்டல்ல இருக்கேன். எங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். கஷ்டம்தான் அவங்கெல்லாம் விட்டு இருக்கிறதுன. பட் என்ன செய்யறது, படிக்கணுமே.
உங்க அப்பா என்ன செய்யறாரு? ஓ, ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றாரா? காஃபி சாப்பிடவா? கேன்டீன்கா? அப்புறமா வரனே. உங்க வீடு எங்க இருக்கு? டிநகர்லயா? அது எங்க இருக்கு? ஹலோ, என் பேரு திவ்யா. உன் பேர் என்ன? ஓ, வினோதா. நைஸ் நேம். ஏன் அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க? அப்பா டிஐஜி ஆஃப் போலீஸ், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் அம்மா செல்லம், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்புறம் எங்க வீடு டி நகர்ல இல்ல, போட்ல. காஃபி முத முதல்ல காஃபி சாப்பிட கூப்பிடுற, வேணான்னு சொல்றியே, வா போலாம். இப்ப வேணா, இன்டர்வெல்ல போலாம். ஓகே. எது தப்பிச்சா இன்னைக்கு அவளை கொலைய பண்ணிடுற. லவ் பண்ண சொல்லி தொலைங்கடா. காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணா மூச்சி ஆடுதடா, தேடும் கண்ணில் படபட வென்று பட்டாம் பூச்சி ஓடுதடா. எங்கேயோ எங்கேயோ இவனை இவனை தேடுகிறான். தாய்மொழியெல்லாம் மறந்துவிட்டு படவென்று பட்டாம் பூச்சி ஓடுதடா. காதல்
தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம்பூச்சி ஓடுதடா. வனத்தில் நடந்திருந்தேன் நீ வந்து குடை விரித்தாய், எந்தன் பெயரே மறந்திருந்தேன் நீ இன்று குரல் கொடுத்தாய். கண்ணாடி மனதில் இப்போது என் முகம் பார்த்தேன், நீ வந்த பொழுதில் எந்தன் நெஞ்சம் கூத்தே. நதிகள் கடலில் தெரிவதில்லை, நட்பில் கவலை புரிவதில்லை, இரண்டும் சேர்ந்திருந்தால் இரவும் பகலும் பார்ப்பதில்லை. காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணா மூச்சி ஆடுதடா, தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம்பூச்சி ஓடுதடா. எங்கேயோ எங்கேயோ இவனை இவனே தேடுகிறான், ஆய்மொழி எல்லாம் மறந்துவிட்டு தனக்குள் தானே பேசுகிறான். வேணாம் திவ்யா, எல்லாம் சும்மா பாக்குறாங்க திவ்யா, குட் ஈவினிங் சார். என்னம்மா இந்த நேரத்தில் ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்க, நான் என்னன்னு நினைக்கிறது? அப்பா ப்ளீஸ், இவன் வினோத் சார். எங்க காலேஜ்லேயே வந்த ஜீனியஸ். எக்ஸாம்க்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் தான் கெஞ்சி குத்தாடி கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா இவனுக்கு என்ன பைத்தியமா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு? நான் என்ன கேட்டுட்டேன்னு எப்படி கத்துறா? சாப்பிடல, டீ போட்டு வச்சிரு, நைட் படிக்கணும், அப்புறம் கேட் லாக் பண்ணிடாத, வினோத் வீட்டுக்கு போனும். இதான் என் ரூம், வா. என்னடா அப்படி பாரு, ஏய் வினோத். திவ்யா இங்க எங்க ஒண்ணுக்கு போறது? ஆஹா படிக்கிற
எழுந்துடா. ஐயோ ஐயோ பசிக்குதே குளிருதே. தேவே தேவே உடுங்கடா உடுறாவல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன், இதான் என் கூடயே இருக்கியே. இயர் செட் பண்றதுக்கெல்லாம் படிச்சா இப்படிதான். நீ ஒழுங்கா படிச்சா மட்டும் அதை லவ் பண்ணுவா போது. டேய் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எங்கடா இருக்கு? டிவிஸ் ஆர் சார்ட் எம்ப்ளாய்ட் டு ஆப்ரேட் பிரஷர் ரைஸ் அண்ட் ஃப்ளோ இன் கேஸ் ஃபார் கிவன் வேல்யூ. நீ அந்த புக்கை கையில வச்சிருக்கீங்க எப்படியோ திவ்யா லவ் பண்ணா சரி. இல்ல சார், இத டெஃபினட்டா ஸ்டூடண்ட்ஸ் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐ திங்க் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டா தான் இருக்கணும். என்ன பண்ண போறீங்க? ஐ டோன்ட் நோ சார். அனேகமா நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். புவர் ஸ்டூடண்ட். தே வர்க் சோ ஹார்ட். ஹே! எதுக்குற அழற? எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் எரிஞ்சு போடுறதுக்கா? டேய், அழாதடா. ப்ளீஸ் டா. அழாத வினோத். இல்ல திவ்யா, நான் கன்ஃபார்மா கோல்ட் மெடல் வாங்கிருப்பேன். இப்போ எக்ஸாம் திரும்பி எழுதணும். அதனால என்னடா எப்ப எக்ஸாம் வச்சாலும்
நீ தாண்டா கோல்ட் மெடல் வாங்குவ. ஒன்ன மாதிரி படிக்கிறதுக்கு வேற யாராவது இருக்காங்களா என்ன? இதுக்கெல்லாம் அழறது பாரு. நீ கோல்ட் மெடல் போயிடுச்சேன்னு அழற, எனக்கு ஃபெயில் ஆகுறதுல இருந்து தப்பிச்சமேனு சந்தோஷமா இருக்கு. பின்ன இந்த எக்ஸாம்ல எனக்கு 10 மார்க் கூட வந்திருக்காது, டெஃபினட்டா ஃபெயில் ஆயிருப்ப. இப்ப கடவுளா பார்த்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. நீ சொல்லணும் பார்வையே சரியில்லைன்னு கேட்டியா? இப்ப எங்க கை வச்சான் தெரியுமா? உள்ளுக்குள்ள கை விடுறானுங்க, காலேஜ் பஸ்ல அசிங்கம் பிடிச்சோனீங்க. படிக்கிறதுக்கு வந்து சந்து கட்சா போதுமே, வந்துருவீங்களே. இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீங்களாம் மூடிட்டு போக. பிளீஸ் வைத்த அழாத, எது ஒரு நாள் நாளைக்கு காலேஜ்ல பேசிக்கலாம். எச்சினோ கூட்டு போடா. அவ எனக்கு 10 வருஷமா ஃப்ரெண்டு, இந்த பொறுக்கி அடிச்சே கொண்டு இருப்பேன். பட் திவ்யா உனக்காகத்தான், புரிஞ்சுக்கோ. சரி திவ்யா, நான் கிளம்புறேன். சந்தேகமே வராது. நீதான் ஸ்வேதா மேல கை வச்சு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சா தெரியட்டும், தான் என்ன பண்ணுவான்? இவன் மட்டும் நான் திவ்யா சும்மா விட்டு வச்சிருப்பான். விளையாட வரியா? ஏய் என்னடா எடுத்துன பால் அவங்கிட்ட கொடுத்துற. கத்துக்கிட்டோம்டா, விடுறா. ஏய் பாத்துடா பாத்து. ஏய் ரமேஷ் இந்த பக்கம். ஏய் லெஃப்ட் லெஃப்ட். ஏய் லே லெஃப்ட் வா லெஃப்ட் வா. ரைட். Oh,
திவ்யா பார் திவ்யா, ஏன்டா ஸ்வேதா மேல கை வச்சேன்னு கேட்டதுக்கு மென்டல் சைக்கோ என்னை போட்டு எப்படி அடிச்சிருக்கேன் பாத்தியா? மிருகம், இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத திவ்யா, இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நான் அப்பவே சொல்லல பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு, இதான் படிப்பு போயிடும் வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு சீனுவ எப்படி போட்டு அடிச்சிருக்கான். நட்பினிலே நட்பினிலே பிரிவு என்பது ஏதுமில்லை, என் மனமும் உன் மனமும் பேச வார்த்தைகள் தேவையில்லை. உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஆயிரம் எண்ணங்கள் ஓடுதடி, அத்தனையும் அத்தனையும் பார்வை தேடுதடி. எத்தனை நாள் எத்தனை நாள் இப்படி நான் வாழ்ந்திருப்பேன், நீயும் இல்லை என்று சொன்னால் எந்த நிழலில் நோய்வெடுப்பே. குட் மார்னிங் எவ்ரிபடி. ஒவ்வொரு வருஷமும் நம்ம காலேஜில் நடக்கிற நேஷனல் லெவல் செமினார் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். This time the prize money is 50,000 rupees plus foreign universities இருந்த admission, job offers and everything. இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து 15 students paper present பண்ண போறாங்க. To start with Mr. Vinod on thermoresins. My paper is about thermoresins. Thermoplanide. What is it? Please leave. It's constructed by heating. You know, it's okay. Start from the beginning. இல்ல சார், நான் காலேஜ் விட்டே போறேன், எனக்கு டிசி கொடுத்துருங்க சார். இல்ல சார், you can make it. நான் சொல்றதை கேளு. வினோத், வினோத், டேய் டேய் வினோத், சைலன்ஸ். நீங்கள் ஸ்டூடண்ட் சைல் அனிமல் சார். ஒரு ஸ்டூடண்ட் எப்படி ட்ரீட் பண்ணா? எனக்கு எதுவுமே தெரியாது ஃபாதர். அவன் அனாத, அவனுக்கு யாரும் கிடையாது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்படிமா சொல்லுவான்? சொல்லாம இருக்கும் போதே இந்த பாடு படுத்துறீங்களே, சொன்னா அவனை கிழிச்சு போட்டிருக்க மாட்டீங்க, எப்படி சொல்லுவான்? ஏண்டா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து படிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லல்ல? இதான் உன் ஹாஸ்டலா? அப்பா அம்மா எங்க? ஹோட்டல்ல சர்வரா? பகல்ல காலேஜ், ராத்திரியில வேலை, எப்பட தூங்குவ? என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேணாம், நான் ஊருக்கு போறேன். நீ போக கூடாது. ஏய் போடி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போ. ஆஹா, எனக்கு அவங்க எல்லாம் வேணாம், நீ தான் வேணும். விடு விடு, நான் ஊருக்கு போறேன். இப்பியா விடு. திவ்யா பெருக்கு இதெல்லாம் வாங்கி தர. திவ்யா இதெல்லாம் 2,000-3,000 போட்டிருக்கு, என்கிட்ட காசு இல்ல. ஆமா, ஷர்ட்ல உனக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? இல்ல திவ்யா, எனக்கு வேணாம். இப்ப கடைக்கு வந்திருக்கோம், திரும்ப வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னா போலான்னு நான் நினைச்சேன். இல்ல தனித்தனியா தான் போகணும்னா அது போய் இஷ்டம். திவ்யா நான் சொல்லு, இந்த இத செமினருக்கு போட்டு வா. என்னது, நான் இந்த விளையாட்டுக்கு வரல, என்ன விட்டு என்ன போடுற? என்ன பத்தி தெரியும்ல? இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். ப்ளீஸ் திவ்யா, நோ சான்ஸ். நீ விளையாடு தானே சொல்ற? சத்தியமா நீ கலந்துக்கற? என்னால முடியாது. அவ சொல்றத கேளுடா. திவ்யா என்ன ஏன் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற? டேய் இதுல என்னடா அசிங்கம்? கிளாஸ்ல உன்னை எப்படி
சங்கடப்படுத்தினாங்க. உன் பக்கத்துல யாருமே உட்கார்றது இல்ல, பேசுறது இல்ல. உன்ன பார்த்தாலே கமெண்ட்ஸ். ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் வேதாவே தியேட்டர்ல உன பத்தி தப்பா நினைக்கல? அவங்க எல்லாரும் ஒரு செகண்ட் உன்னை பார்த்து வாய புலக்கணும். அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் உனக்கும் கிடைச்சா நீ எப்படி இருப்பேன்னு காட்டு. நீ செமினார்ல வின் பண்ண வேண்டாம். வேண்டாம், வின் பண்ணவும் மாட்டேன். டெஃபினட்டா மாட்டேன். ட்ரை பண்ணு. ட்ரை பண்ண. நீ வந்து நிக்கிறப்ப ஸ்டூடண்ட்ஸ் உன பார்த்து சும்மா வச்சு கை தட்டுவாங்க பாரு. எனக்கு அது போதும். அது போதும். எதையுமே ட்ரை பண்ணாமலேயே தோத்துடுவேன் சொல்லாத. சொல்லாத. கீப் ட்ரைங். யூ வில் வின் ஒன் டே. ஒன் டே. யோ, போய் அந்த கேட் பக்கத்துல நில்லு. இல்ல நானே ஏதாவது சொல்லாமேன்னு பார்த்தேன். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். போ, எல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம். வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. யோ, போயா. ஹே இன்சென்ட். நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் சரியா வராதுன்னு. அழகா இருக்கனா? திவ்யா, ஏன் இப்படி காலை பரப்பி பரப்பி பாத்து மாதிரி நடக்கிற? காலை சேர்த்து வை. இப்ப நட. அப்படிதா? வெரி குட். ஆடியன்ஸ் பாரு. பயப்படாத, அப்படியே கொஞ்சம் ஸ்டைல சிரி. அந்த சிரிப்புல ஆடியன்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடணும். ஐயோ, இப்படி எல்லாம் சிரிச்சனு வச்சுக்க, ஆடியன்ஸ் எல்லாம் உன்ன பார்த்து பயந்து ஓடி போயிடுவாங்க. இத பாரு, அழகா மெதுவா வாய திறந்து. டேய், ஏன்டா எல்லா பழியும் காட்டுற? வாய திறக்காம இது போதும். செமினார்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்ன பாரு, I welcome everybody. Today I'm going to tell you a little song. Hey, என்ன இது? சோ, சொல்லாதடா. இது வர. ஏய், கவர்ல என்ன இருக்கு? புசிரப்படாத. என்ன இது? Happy birthday, Vinod. உன்னை தோழி என்பதா, என் பாதி என்பதா, இதை காதல் என்பதா, என் தேடல் என்பதா, ஒரு மேகம் போலவே மனம் மிதந்து போகுதே. நீ ஒண்ணு சொல்ல வேணாம், இத நாளைக்கு செமினார் போட்டுக்கோ. வினோத், இத பாத்தியா, பர்த்டே கேண்டில். இதுக்கு முன்னாடி நின்னு நீ எதை விஷ் பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்கும். கடவுளே, நாளைக்கு நான் செமினார்ல வின் பண்ணனும், பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும், யுஎஸ் போகணும், எல்லாம் வேண்டிக்கோ. கிளம்புறேன், பாய். Thank you.
இனம் காண கிடைக்குமா? உன் உறவு வந்ததால் புது உலகம் கிடக்குமா? கோழி உந்தன் கரங்கள் தீர்ந்த தேவனாகி போனேனே, வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடியை பார்த்தேனே, கட்டு தடவி என்று பார்த்ததே பாத சுவடு ஒன்று தெரிகிறதே, பானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் வாழ்ந்து பார்த்து வேண்டிய திவ்யாவை காதலிக்க ஆரம்பிச்சேன். தொட்டு தொட்டு போகும் சென்று தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. For listening to me with all the patients in the world. Feel free to ask your doubts after the seminar. Thank you. Yeah.
இருக்கார் கடவுள் எங்க இருக்காரு அவதான்டா கடவுளா பார்த்து அனுப்பி வச்ச தேவதை அவளை பிடிச்சுக்கோ கெட்டியா பிடிச்சுக்கோ உன்னை தூக்கிட்டு போயிடுவா ஒண்ணு ஒரு சின்ன நப்பாச எனக்கு இல்ல பசங்களுக்கு வேணாம் வராத ஆசிரமத்தெல்லாம் மறந்துரு நீ அவர் வீட்லயே போ அவனையே கல்யாணம் பண்ணிக்க முதல்ல அவட்ட போய் சொல்லிடுறா இல்ல எஸ் நீ பாட்டு பண்ணாரு God bless you. Bye, Virat. Thank you for the 50,000 rupees. Foreign protein, all are mad at us. Surya, the dressing is super. Tina, come and take a look at it. Yeah. சூப்பர் ஃபிகர் இவங்க கிட்ட விழுந்தது பாருங்க இத என் கிட்ட மாட்டிருந்தா கடிச்ச தூங்கிறதுக்கு வந்த என்ன சொல்லு சரி நீ இங்க இரு எங்க போயிடாத அப்பல இருந்து அடிக்கிட்டு இருக்கா பாத்ரூம் போயிட்டு வந்துடுற சரி என்ன பேசுறதுனே தெரியல திவ்யா என்னமோ தோணுது தைரியமா சொல்ல முடியல இந்த நேரத்துல உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது பட் இந்த மாதிரி தனியா இருக்கிற சான்ஸே எனக்கு கிடைக்கவே இல்லை சத்தியமா சொல்றேன் திவ்யா நான் உனக்கு சின்சியரா லவ் உனக்கு ஏதாவது வேணும்னா கொச்சுக்காத திவ்யா நான் கிளம்புறேன் Thank you.
ஏண்டா நைட் நீ வீட்டுக்கு போல நேரா இங்கேயே வந்துட்டியா? ஏண்டா உம்முன் இருக்க? திவ்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப என்ன, நம்மள சுத்தி 1000 பேர் இருக்காங்க, சொல்லுடா. இல்ல சொன்னா நீ கோச்சுக்க மாட்டியே, நான் உன் ஃப்ரெண்ட்ல எல்லாம் சொல்ல மாட்டியே. நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன், சொல்லுடா. திவ்யா, நாளைக்கு சாயந்தரம் 6 மணி காலேஜ் ரோடுக்கு வா. இத மத்தியானம் சாப்பிடு, இத காலையில சாப்பிடு, நான் வரேன். திவ்யா மறந்துடாதே, நான் வெயிட் பண்ணுவேன். ஜோலி கே பீச்சே க்யா ஹே, ஜோலி கே பீச்சே இருவரிடம் செய்யமாடு பண்ணி தரல. சாரி சாரி, வரம் போக்கு. தேங்க்ஸ். எங்க கிளம்பிட்ட? கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு. அப்புறம் நேத்து நான் சொன்ன விஷயம், காஃபி? ஓகே. டேய் பாய் மூடிட்டுடா, அடிச்சு போடா. ஹலோ, ரெண்டு காஃபி. என்ன செய்யாது? சரி உக்காரு. இப்ப என்ன முன்ன மாதிரியா உட்காருங்க சார். காஃபி ஆதி காசம் முதலே என்ன இருக்கா? யோ, இன்னொன்னு குடியா? ஏண்டா என்னமோ சொல்லணும்னு சொன்ன? எப்படி சொல்றதுன்னு தெரியல. திவ்யா, எனக்கு நாளுக்கு நாளா ஒரு மாதிரியா இருக்கு. அது என்ன உடம்புக்கு? இல்ல திவ்யா, எனக்கு உன்னை எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. சரி பாத்துட்டே இரு, உன்னை யாரு வேணான்னு சொன்னா? ஆமா திவ்யா, இப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதேதோ தோணுது, ராத்திரி எல்லாம் தூங்கவே முடியல. வினோத், எக்ஸாம்க்கு கண்ணு முழிச்சு படிச்ச இல்ல, ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், எதுக்கும் டாக்டர் கன்சல்ட் பண்ணு. உட்காராதி. ஆதி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்னொரு கப். ஷோர். வினோத் பாரு, அவன் எனக்காக என்னென்னலாம் பண்றானே, அவன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா. ரொம்ப நல்லவன். என்ன கொஞ்சம் முரட்டுத்தனம் அவ்வளவுதான். இப்பெல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டா. நீ என்ன பார்த்ததும் சிகரெட் தூக்கி போட்டான் தெரியுமா? வினோத், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நான் இன்னும் அவனை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு அவன் ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்றியா? நானே சொல்லிடுவேன், ஹேண்டில் பண்றதா நினைப்பான். டேய் அவன் வந்துட்டா. வினோத் பிளீஸ், என் காதுக்கு கேட்கிற மாதிரி சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன்கிட்ட சீக்கிரட்டா சொல்லு. எப்போ? இப்பதான். ஏய் மச்சான் மச்சான் மச்சான், இது லவ்வானு கேளு. கேடா கேளு, லவ்வா தானே இருக்கும். ஏதாவது ஒரு மூட்ல சரின்னு சொல்லிட்டா கேளு கேளு. கேடா தெரியல.
இன்னைக்கு ஈவினிங் என் கூட சினிமாக்கு வரலான்னு கேள சத்தியம் கேட்டேன். சினிமா பார்க்கும்போது அப்படியே லைட்டா கை போடலாமான்னு கேளேன். செருப்பால அடிப்ப. சரி போடல, பெண்ஷாவே இருப்போம். அவங்களுக்கு எப்போ ஓகேயோ அப்ப நான் போடுறேன். இப்ப தொட மாட்டேனே. சரி மச்சா, நான் போய் சினிமாக்கு துட்டு அரேஞ்ச் பண்றேன். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீ அவ கூட வந்துடாதரா. என்ன இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ். ஓகே சரி, நானும் கிளம்புறேன். டேய் டேய் அப்படி பார்க்காதடா. உடம்பு சரியில்லைன்னு சொன்னேல்ல, டாக்டர் போய் பாரு. ஓகே பாய். வாழ்க்கையை பத்தி எனக்கு முழுசா புரிஞ்சது. இந்த 6 மாசத்துல தினமும் நரக வேதனை அனுபவிச்சேன். பகலெல்லாம் என் திவ்யாவும் அவனும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கணும். ராத்திரி ஆனா என் ரூம் பக்கத்துல கேட்கக்கூடாத சத்தம், பார்க்கக்கூடாத காட்சி, பீட்டரும் அவன் காதலியும். எல்லாருக்கும் வர உணர்ச்சிகள் எனக்கும் வந்துச்சு. ரொம்ப லேட்டாக வந்துச்சு. ஏன் திவ்யா எனக்கு இல்லைன்னதுக்கப்புறம் வந்துச்சு. ராத்திரியெல்லாம் தூங்க முடியல, என்னென்னவோ கனவு காண ஆரம்பிச்சேன். ஏய் வினோத் விழுவா. இல்லை பரவாயில்ல. ஏய் வாடா. இல்லை பரவாயில்ல, திவ்யா கொடுக்க சொன்னேன். 7 o'clock? ஓகே இந்தா, இதை நான் கொடுத்தா திவ்யா கிட்ட கொடுத்துறேன். ம் சரி. ஆ ஏய் தேங்க்ஸ் மச்சான்.
பிழியோரமாய் ஒரு நீர் துளி வழியிலே என் காதலி, அதன் ஆழங்கள் நீ உணர்ந்தால் போதும் போதும் போதும். அழியாமலே ஒரு ஞாபகம் மலைபாயுதே என காரணம், அருகாமையில் உன் வாசம் வீசினா சுவாசம் சூழேறிடும். கதலை மேலே பூக்கும் பூக்கள் தூங்கலை போய்தான் சேராதே, எத்தனை காதல் எத்தனை ஆசை தடுமாறுதே தடுமாறுதே, அடிபூமி கனவு உடைந்து போகுதே. தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டார் நெஞ்சுக்குள் நுழைந்தாள் மூச்சில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். பாவியாய் மனம் பாழாய் போகும் போகும் போகும், தோழியாய் என்னை துடத்தினாய் சூழ்நிலை திசை மாற்றினாய், காணலாய் ஒரு காதல் கொண்டேன் கண்ணை குருடாக்கினாய். காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது, உன்னிடம் கோபம் இங்கு நான் கொண்டால் எங்கு போவது என்ன ஆவது, என் வாழும் தாழும் உன்னை சேர்வது. தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டார் நெஞ்சுக்குள் நுழைந்தாள் மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தார். ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டிதான் சொல்றது ஐ லவ் யூ? கல்யாணமா ஏண்டா இப்படி அவசரப்படுற? வீடா? ஆமா, நீங்களா இங்கேயே இருங்க. எங்க உங்க பையனை காணோம்? தூங்குறானா? என் பொண்ணை காதலிச்ச அந்த முகரக்கட்டையை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு பிடிக்கலையா? என் வயிறு எரியுது. 21 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பொண்ணை நடுவில் எவனோ ஒரு பொறுக்கி போய வந்து நிட்டு போவான். அந்த ராக்கள் அடிக்கே கொண்டு இருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாம அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இனிமே என் பொண்ணு அந்த காலேஜுக்கு வரமாட்டான். ராத்திரியே கோயம்புத்தூருக்கு போன் பண்ணி சீட்டு வாங்கிட்டேன். என் பொண்ணால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. இதே ஒத்துழைப்ப உங்க பையன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. புரியுதா? இத பொண்ண பெத்தவங்கிற முறையில சொல்றேன். போலீஸ்காரனா சொல்ல வச்சிடாதீங்க. பசங்களை அடிக்கி வளர்க்கணையா? என் பொண்ணு கூட தான் ஆனு கத்துனா ஒரு அற ரூம்ல போய் சுருண்டு படுத்துட்டா என்ன? 2-3 நாளைக்கு என் கூட பேச மாட்டா, சாப்பிட மாட்டா, இவ இல்லன்னா செத்து போறேன் அப்படின்னு சொல்ல போறா. இந்த மாதிரி வேற ஜாதி புறம்போ கூட சேர்ந்து உயிர் வாழ்றத விட செத்து தொலைக்கலாம் இல்லையா? நாம எல்லாம் இன்னைக்கா ஒரு நாளைக்கு செத்துத்தானே போறோம். யூ அக்ரி வித் மீ? Intend to wear consists of a fixed ramp surrounded by a sliding cylinder or ramp which contains high pressure liquid which is supplied to the machine through the fixed ramp. The sliding cylinder is encased by a fixed cylinder which contains the low pressure. Peter, na inge illa theriyum na unna paakka tha vandha bayapadada na solra maathiriya seiya. Thank you.
எனக்கு ஒண்ணு விட்டா ஹெல்ப் பண்ணதுக்கு வேற யாருமே இல்லடா. திவ்யாவை பார்த்து 5 நாள் ஆச்சு. காலேஜ்ல கேட்டா அவங்க அப்பா வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாருன்றாங்க. அந்தாலும் என்னடா வீட்டுக்கே வந்து மிரட்டுறா. எங்க அப்பா அம்மா ரொம்ப சாஃப்டா இதெல்லாம் உனக்கு வேணாம் பண்ண அழுகுறாங்க. திவ்யா இல்லாம என்னால இருக்கவே முடியாதுடா, செத்து போயிடுவேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குடா. பிளீஸ்டா நீ தானே ஹெல்ப் பண்ணும். ஏண்டா நீங்களே உங்க அப்பாவுக்கு இப்படி பயப்படும் போது நான் என்னடா பண்ண முடியும்? தெரியல, பட் ஏதாவது பண்ணு. திவ்யா விட்டுட்டு ஒன்னால மட்டும் இருக்க முடியுமா? பிளீஸ்டா எங்க பார்த்தாலும் அவன் மக்கம் தானே தெரியுது, பைத்தியம் போகிற மாதிரி இருக்கு. பிளீஸ் மச்சா ஹெல்ப் பண்ணுடா. சரி நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? வெளியூர்ல உனக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? பெங்களூர்ல சித்தப்பா இருக்காரு. பேசாம நீயும் திவ்யாவும் யாருக்கும் தெரியாம பெங்களூர் போயிடுங்க. வீட்டை விட்டு ஓட சொல்றியா? வேற வழி இல்ல, எனக்கு அவங்க அப்பா பத்தி நல்லா தெரியும். சரியான ஜாதி வெறி பிடிச்சவர், செத்தாலும் சாவார தவிர உங்க லவுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஆனா திவ்யா, திவ்யா வரமாட்டா எனக்கு தெரியும். நான் அவளை எப்படியாவது வெளியே கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ அவன் கையில தாழ விழுந்து கெஞ்சி அவளை எப்படியா கூட்டிட்டு போயிடு. வரலன்னா சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லு. எப்போ? இன்னைக்கு நைட் 7 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணு, நான் எப்படியாவது அங்க கூட்டிட்டு வரேன். என்னடா திவ்யாவை பார்க்கணும். ஏன் இல்ல சார், இனிமேல் திவ்யா காலேஜுக்கு வரமாட்டான்னு சொன்னாங்க. அதான் கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு உங்க பழைய பேண்ட் ஷர்ட்லாம் தரேன்னு சொன்னா. சரி போ, ஆனா சீக்கிரம் கிளம்பிடும், புரியுதா? சரி சார் போ. ஏய் ஆதி, இந்த டிக்கெட் பார்த்துக்கோ, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் ட்ரெயின் கிளம்ப போகுதுடா, இன்னும் காணும். ஒருவேளை வீட்டில் யாரும் தூங்கட்டுன்னு வெயிட் பண்றாங்க போல இருக்கு. உனக்கு வேண்டாம் 7 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண சொன்னது. எந்த வீட்டில் 7 மணிக்கெல்லாம் தூங்குறாங்க? வீட்டில இருந்து ஓடி வரதுனா சும்மா வா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சா டவுட் வராது. நீ வேணா பாரு, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் 12:30 கிளம்பி வருவா. பாவண்டா வினு, நைட் ஃபுல்லா தெருவுலயே நிக்க போறான். சார் வரேன் சார். என்னடா இன்னும் வரலையா? ஏதோ பிரச்சனடா, வா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் தேடுங்க, ட்ரெயின்ல எங்கயாவது உட்கார்ந்துருக்கானா போய் பாருங்க. போங்க போங்க சீக்கிரம், பஸ் ஸ்டாண்ட்ல தேடி பார்க்க சொல்லுங்க. பொண்ணுங்கடா நான் சத்தியமா எனக்கு தெரியாது சார், வினோத் தான் அவளை கூட்டு வரேன்ட்டு போனான். நைட் ஃபுல்லா வெயிட் பண்ண வரவே இல்ல. வினோத் யாரு? எங்க ஃப்ரெண்டு சார், கிளாஸ்மேட். பாவம், ரொம்ப இன்னசென்ட். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். யாராவது அவனை அடிச்சு போட்டு திடீர் ஏதாவது பண்ணிருக்க போறாங்க சார். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார், பிளீஸ் சார். லைட்டை போடியா? எஸ் சார். அவன் ரொம்ப நல்ல பையன் சார், நேற்று ராத்திரி கூட பார்த்தானே. ஒருவேளை ஊருக்கு போயிருப்பான என்னவோ, அப்படியே போனாலும் சொல்லாம போக மாட்டானே சார், ரொம்ப அப்பாவி. இந்த போட்டியை துறக்க சொல்லு சார். இது எங்க ஹோட்டல் டான்சர் சார். முடியா
ஹலோ, யார் பேசுறது? உங்களுக்கு யார் சார் வேணும்? ஆதி, நான் வினோத் பேசுறேன். திவ்யா நல்லா இருக்கா? நீ சொன்ன மாதிரியே திவ்யா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். சேச்சே, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஓகே. திவ்யா கிட்ட பேசுறியா? என்னங்க, திவ்யா கிட்ட பேசணுமா? ஹலோ, உங்களுக்கு யார் சார் வேணும்? இது எஸ்டி பூத். நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க. திவ்யா அப்பா உங்ககிட்ட வந்து கேட்டாரா? உன் மேல சந்தேகம் வரல? அதுக்குதானே உன்னை விட்டுட்டு நாங்க தனியா வந்தோம். ரொம்ப ஃபீல் பண்ணாரா? ஃபீல் பண்ணிட்டோம். திவ்யா வடிச்சாருல்ல, கொஞ்ச நாள்ல மனசு மாறிடுவாரா? குட், மனசு மாறலன்னா நீ உடனே இங்க கிளம்பி வந்துரு. இந்தா திவ்யா பேசணுமா? ஏன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றானா? உன் வாய்ஸ் கேட்டா உடனே இங்க ஓடி வந்துருவானா? அப்புறம் எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆயிடும். யோ, என்ன இது புட்டாளா நீ? அவளப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு. குளிராதா? இன்னும் ஜாஸ்தியா குளிரும். இப்ப மட்டும் ஆதி இருந்தா? ஆதி இருந்தா என்ன? ரெண்டு பேரும் அப்படியே லைட்டா உரசிப்போம். என்ன உரசிக்கோ? நீ ஆதி ஒண்ணா? ஐயோ, நீ ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர மண்டல ஒண்ணுமே இல்லடா. நீயும் நானும் வேற. நாம டச் பண்ணிக்கிறதுக்கும் நானும் ஆதியும் டச் பண்ணிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வா. இப்ப உனக்கு ஏதாவது தோணுச்சா? ஒண்ணுமே இல்லல்ல. ஆனா நான் ஆதிய கிஸ் பண்ணியிருந்தா அவ்வளவுதான். என்ன ஆகும்? என்ன ஆகுமா? அவ சும்மா இருப்பானா? பதிலுக்கு கிஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்ல, அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவான். அப்புறம் நான் வேணும்னா அதெல்லாம் சரிட்டா? உனக்கு வேலையே கிடையாது வினோத். என்ன பேசுறோம் தெரியாமலே பேசுற? நீ அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்? ஏன்னா நீ அதெல்லாம் செய்யக்கூடாது. அதான் ஏன் கேக்குறேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. கேட்டுக்கு வெளில நிக்கிற பாதர், நீங்க ஊர்ல இருக்கீங்களான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். ஏப்பா, கரண்ட் வந்துருச்சா? பாதர், எங்க போறீங்க? திவ்யாவ அனுப்பிச்சுட்டு வரேன். பாதர், நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லடா. பாதர், அவ இல்லாம நல்லா இருக்க முடியாது. பாதர், ஏய், அவ மனசுல வேற ஒருத்தர் இருக்காண்டா, அவளை விட்டுரு. பாதர், நீங்க சொன்னீங்க அவ தேவதை கெட்டியா புடிச்சுட்டோன்னு, இப்ப விட்டுறேன்னா? அவ மனசுல நீ இல்லங்கறது எனக்கு எப்படா தெரியும்? அழகு நீ வச்சுட்டேடா. விடுறா பாதர், விடுறா ப்ளீஸ் பாதர். இப்ப வேணாம் பாதர், இன்னும் கொஞ்ச நாள் தான் பாதர். அதுக்குள்ள பெரிய அந்த லவ் பண்ணிடுவா பாதர். பாதர், பாதர், விட்டு வரேன். நீ போயிட்டு விடுறா பாதர். என்ன ஒரு மாதிரியா இருக்க? பாத்துல பாத்தியா? என்ன சொன்னாரு கேக்குறல்ல? பாதர் இல்ல, ஊருக்கு போயிட்டார். இப்ப சம் வா. அப்ப நாம எங்க தங்குறது? நீ பாட்டு காட்டுக்குள்ள போற. என்ன எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? பயப்படாத வா. என்ன இது? அது காட்டுக்கு நடுவுல தனியா? Thank you.
இங்க யார் இருக்கா? லைட் போடு. லைட் தானே? இப்பதான் கவர்னர்ட்ட மனு கொடுத்துருக்கேன். கரண்ட் வந்தோடனே போட்டுடலாம். அப்ப சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் இருட்டுலதான். நான் பாத்ரூம் போனும். பாத்ரூம் எங்க இருக்கு? எல்லாம் ஓபன்லதான். மத்தவங்க சொன்னப்போ நான் நம்பல வினோத். ஆனா இப்ப நம்பற. நீ சரியான லூஸ் மென்டல் சைக்கோ. இல்லனா என்ன மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வருதியா? இங்க நான் என்ன பண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ற? பாதி வர வரைக்கும் ஒரு மூலையில பேசாம உட்கார்ந்துருக்க சொல்றியா? இதுதான் என்ன இவ்வளவு தூரம் நடக்க வச்ச? கொசு வேற. யாருக்கு தெரியும் கடிச்சது கொசுவா இல்ல பாம்பானு? லைட் அறுத்து பாக்குறதுக்கு வேணாம். நான் உங்ககிட்ட எதுவும் பேசல. அப்புறம் நானும் அதை ஆதரவு நான் ஆரம்பிச்சிருவேன். நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் பேசாம படுத்துக்கிறேன். காலையில உயிரோடனா எழுப்பு. பசி வேற உயிர் போகுது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வழியில ரெண்டு சிப்ஸ் பாக்கெட்டாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். சாம்பார் பீட்ரூட் கத்திரிக்காய் ஏன் ரசம் கூட இருக்கு. என்னால யாரும் பட்டினி கிடக்க வேண்டாம். இன்னைக்கு உச்சேரி என்ன பண்ணிருக்கேன் நானு சின்ன கூட சொல்லலாம். மூக்க பொத்திட்டு அதையும் பண்ணி போடுறேன். என்ன பண்றது எல்லாத்தையும் நான் தானே செய்யணும். என்ன நம்பி கூட வந்துட்டல்ல. இரு 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 இந்தாமா பாலு இதையும் குடி. ஓ ஒரே மேஜிக்கா இருக்கு. இரு ராத்திரி அவசரம். எதுக்குடா காலையில இருந்து பள்ளம் தோண்டிட்டு இருக்க? போ. என்னது பாத்ரூம் போகணும்ல போ. எங்கயா இந்த பள்ளத்துல பாத்ரூம் போய் மண்ணை போட்டு மூடி இந்த கல்ல தூக்கி வை. என்ன வாஷ் பண்ண இவ்வளவு நேரம் இருக்குல்ல யூஸ் பண்ணிக்கோ. ஆமா நீ எங்க பாத்ரூம் போன? அதோ மூணு கல் வச்சிருக்கேன் பாரு. ஆ
ஓகே அந்த ஆசிரமத்தை சுத்தி தேடியாச்சு அவங்க வந்த மாதிரியே தெரியல இந்த ஃபாதரை கேட்கலன்னா அவர் நேற்று தான் ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிட்டாரான் எல்லாமே மர்மமா இருக்கு திவ்யாவை இங்கதான் எங்கேயோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் என்ன பண்ற அம்மா இங்கதான் குளிப்பேன்னு சொல்லிட்டீங்களே அதான் ஆழம் பாக்குறேன் கொஞ்ச நேரம் இரு எங்க ஆழம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது அப்ப உள்ள போயிட்டேன்னா வினோத் தமிழ்ல ஏதாவது ரெண்டு கட்ட வார்த்தை சொல்ல எது கேக்குற சொல்ல உனக்கு தெரியுதான்னு பாக்கலாம் காலேஜ்ல ஏதோ சொல்லுவாங்களே பொறுக்கி புறம்போக்கு எது கேக்குற எனக்கு நீச்சல் தெரியாது நான் கத்து தரேன்டா அருணா கரு போட்டுக்கியா அப்புறம் என்ன வா உனக்கு சூப்பரா நீச்சல் சொல்லி தரேன் நான் சொன்ன வரமாட்டியா போலாமா இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஆச்சு ஆதிக்கு போன் பண்ணணும் எதுக்கு எதுக்கா நேத்து நீ என்ன பேசவே இல்லையே எனக்கு ஆதியோட வாய்ஸ் கேட்கணும் போல இருக்கு கொஞ்சம் திரும்பிக்க வினோத் டிரஸ் மாத்திக்கிறேன் ஒரு நதி பாயுதே இது என்ன வேட்கை
காதல் பலி உடல் காயிலே இது என்ன வாழ்க்கை ஒரு பார்வையில் ஒரு வார்த்தையில் ஒரு தீண்டலில் நான் மீண்டும் திறப்பேன் மனசு ரெண்டும் பார்க்க கண்கள் ரெண்டும் தீண்ட உதடு ரெண்டும் முரச காதல் வெள்ளம் இங்கு பொங்குதே தெரியல
நான் அப்பவே சொன்னேன்ல போன் பண்ண வேணாம்னு. கேட்டியா? இப்ப பாரு, உங்க அப்பா எல்லா டென்ஷன் இன்ஃபார்ம் பண்றாரு. சே, மனுஷன் அவன் உன்னை நிம்மதியாவே இருக்க மாட்டானா? ஏய், நம்ம கடைசி போனான் சொன்ன இனிய அவளோ சேர்ந்து விடுறா. திவ்யா, 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 திவ்யா சொன்னல. என்னடா திவ்யா, உன பார்த்தா அப்படியே கட்டி புடிச்சு முத்தம் வச்சு இப்படிதான் சொல்லிட்டே இருப்பா. பா பாரா, அது சொன்ன மாதிரியே ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு வந்தோன்னா வழியிலேயே போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம். டேய், இன்னத்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு எங்கடா போற அப்படின்னு கேட்டாங்க. நாங்க பயந்து போய் அங்கே தப்பிச்சு பஸ் பிடிச்சி இங்க வந்துட்டோம். இதோ இப்பதான் உனக்கு போன் பண்ணலாம் டவுனுக்குள்ள போறோம், போலீஸ் பாத்துருச்சு. சரி, நீ எப்படி இங்க வந்த? எப்படியோ வந்துட்ட. பா பாரா, இதெல்ல திவ்யா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புறேன். பத்திரமா பாத்துக்கோ. திவ்யா அவளுக்கு எல்லாமே நீதான், அவளும் உன் மேல உயிரே வச்சிருக்கா. நான் கூட அவகிட்ட கேட்டேன், அப்ப இந்த பரதேசி மூஞ்சல என்னதான் இருக்குன்னு. ஆதி, நான் என்ன சொல்றேன்னா, நானும் உன்ன மாதிரி எல்லாம் இருந்திருக்கணும். சான்ஸ் கிடைச்ச போய் முத்தம் வச்சிருக்கணும், கட்டி புடிச்சிருக்கணும், வாழை பார்த்து அப்படியே லபக்குன்னு சாப்பிட்டுருக்கணும். தேவத கடவுள்னா பெனாட்டி இருந்தா இப்படிதான். அதான் முதல்ல போய் திவ்யா சாப்பிட போறேன். என்ன சொல்ற ஆதி? ஆதி, 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 திவ்யா, திவ்யா, நூட்டு போயிட்டியா? திவ்யா, ஏடா இவ்வளவு நேரம் பாரு, எப்படி போய் நினைச்சிட்டு வந்திருக்கானே. வா. போலீஸ் எல்லாம் போயிடுச்சா? கலையில நம்மள கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னா அப்புறம் எங்க அப்பா என்ன வேற இருக்காது கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. என்னால ஒன்னே ஆதிய விட்டு இருக்கவே முடியாதுடா. நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேணாம். என்னடா இங்க வந்து படுத்துட்ட? தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்கா? வா. எனக்கு தெரியும் வினோத், உனக்குள்ள என்னென்னவோ வேதனை இருக்குன்னு. அன்னைக்கு உன் உடம்புல இருக்கிற தழும்ப பார்த்தப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல. எதையாவது கேட்டு நான் உன்னை இன்னும் காயப்படுத்திட்டேனா? இப்ப கூட நான் உன்னை எதுவும் கேட்கல. உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா
என்கிட்ட சொல்லலான்னு தோணுச்சுனா, என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுனா சொல்லு, கேக்குறேன். சொல்லு. அதான் பொண்ணா இருந்தா நானே வச்சுக்குவேன், இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாடிக்காரங்க இத பார்த்து என் வயசு ஜாஸ்தின்னு சந்தேகப்படுறாங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 10,000. வாங்கிட்டு போ. கேட்கணும்னு நினைச்சேன், ஆத்தாவை பார்த்தா. ஒரு 15 ரூபா வாங்கிட்டு விட்டுட்டு போ. ஒரு நரகத்துல இருந்து இன்னொரு நரகம். 1 வருஷம் நான் அங்கேயே இருந்தேன். இந்த நரகத்துலதான் ஒரு நாள் அவளை பார்த்தேன். இன்னொரு பஞ்சத்துல அடிபட்ட குடும்பம். பாப்பா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். சரிங்கம்மா. பசங்க இங்கேயே ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கிற நேரம் தவிர கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா போதும். கல் உடைக்கிறதுக்கு மலையடி வாழ்த்துட்டு போயிடுங்க. தூங்க முடியும். இப்ப தூங்கலனா நாளைக்கு வேலை செய்யும் போது தூக்கம் வரும். இங்க வா, இந்தா இத சாப்பிட்டுட்டு தூங்கு. இது உன்னோடதுதான். சாயந்தரம் நீ அழுதுட்டே சாப்பிடல, அதான் எடுத்து வச்சேன். சாப்பிடு, இல்லனா தூக்கம் வராது. நீ பேசுவியா? ஊமன் நினைச்ச ஜிலேபி சாப்பிடணும்னு சொன்னல, வாங்கி வச்சிருக்கேன் வா. நிறைய ஜிலேபி இருக்கு, நீ 10 நாள் சாப்பிடலாம் வா. காலையில வாங்கிக்கிறேன், இப்பதான் தருவேன் வா. எழுந்துரு. இல்ல வேணாம், இப்ப வரல, நாளைக்கு கிருஷ்ணவேணி அம்மாட சொல்லி அடி வாங்கி கொடுத்துருவேன் வா. எழுந்துரு. வேணாம். இதெல்லாம் யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. சரி. எத்தனை ஜிலேபி கொடுப்பீங்க? தேவி என்னை விட்டுட்டு 1 நிமிஷம் கூட தனியா இல்ல. அந்த கொடுமையிலும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். தேவி என்னென்னவோ பேசுவா, இங்க இருந்து சீக்கிரம் போயிடுவோம், வெளியில போன உடனே என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாளாம், எங்களுக்குன்னு ஒரு குழந்தையா, அதை ரொம்ப சந்தோஷமா வளர்ப்போமா. இந்த இடத்துல கனவு காண்றதுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு கிடையாது. பாருங்க எப்படி படிக்கிறாங்க. படிக்கிற நேரம் தவிர கொஞ்ச நேரம் தான் வேலை செய்வாங்க. எப்பவாவது இந்த மாதிரி ஃபேக்டரியை செக் பண்றதுக்கு வருவாங்க. இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் வாசல்ல நின்னு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ஆபீசர் வித்தியாசமா இருந்தாரு. இவங்க எல்லாம் அவருக்கு பயப்படுறத பாக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓபன் பண்ணுங்க, நான் பார்க்கணும் சார். அந்த பக்கம் ஓபன் பண்ணுங்க, நான் பார்க்கணும். சரி தரங்க. அட பாருங்க, என் மனசுல நம்பிக்கை வந்துச்சு. இங்க நடக்கிறதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த ஆபீசருக்கு அன்னைக்கு அதிர்ஷ்டம்,
வழக்கமா 25,000 ரூபாய் வாங்குறவரு அன்னைக்கு 50,000 ரூபாய் வாங்கிட்டு பேசாம போயிட்டாரு. டிவி பார்க்கலாம் வரியா? ஏண்டா பயப்படுற? ஒண்ணும் இல்ல, ரஜினி கமல் எல்லாம் காட்டுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வா. இல்ல வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். வா. தேவி வா. போகாத. ரொம்ப குளிருதுல்ல, வா உள்ள போய் படுக்கலாம். வா. இல்ல வேண்டாம். சும்மா முரண்டு பிடிக்க கூடாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. வினோத்த வெளியில விடுவீங்களா? வினோத்தா? இதோ இந்த பெட்டிக்குள்ள இருக்கா. இவ்வளவுதானா? இதுக்கு என்கிட்ட கேட்க வேண்டியது நீயே திறக்க வேண்டியதானே. வினோத், வினோத் என்னடா இது? எனக்கு வினோத், வினோத் தெரிஞ்சு, வினோத், வினோத் ஒண்ணும் இல்ல. செத்து போச்சு, வேற என்ன பண்ண சொல்றீங்க? அம்மாவுக்கு சொல்லி விட்டாச்சு, வந்துருவாங்க. தெரு பொறுக்கி நாயே, குழந்தைங்க மேல கை வைக்காதான்னு சொல்லிருக்கேன். உனக்கு அறிப்படுத்தா எங்கேயாவது வெளியே போய் தொலைய வேண்டிதானே. இந்த முகர கட்டிக்கு நான் பத்தலையா? திருட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, ஒரு உரம் இழுத்து போட்டு போச்சு. அதெல்லாம் வேண்டாம், அந்த கிரஷர் மிஷின்ல தூக்கி போடுங்க. காலையில மொசைக்கு மாவா வெளியே வந்து விழட்டும். அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது, எங்கே ஓடி போயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. சே, இந்த வருஷத்துல இதோட சேர்த்து 4 செத்து போச்சு. Thank you.
ஏன் சிரிக்கிற? வேற என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. வினோத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? திடீர்னு இப்படி கூட்டிட்டு வந்து அவன் உன கடத்திட்டு வந்துட்டான். ஒரு பொண்ண கொலை பண்ணிட்டான். ஆதிய மலையில இருந்து தள்ளி விட்டானல சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? பைத்தியம் எங்களுக்கு இல்ல திவ்யா. நீ தான் அவன் மேல கண்மூடி தனமா நம்பிக்கை வச்சிருக்க. அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்ச பெட்டி, அந்த கத்தி, ரெண்டுத்துலயும் அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க காலேஜ்ல மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு டெட் பாடி கிடைச்சது. பேர் சீனு. உன் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தோண்டி இருக்கிற குழியில் அவனை தள்ளி மண்ணள்ளி போட்டு மூடி இருக்காங்க. அதுலயும் நான் அவனை தான் சந்தேகப்படுறேன். அந்த சீனுவ கல்ச்சுரல்ஸுக்கு அடுத்த நாள்ல இருந்து கணவன் ரிப்போர்ட் இருக்கு. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? விட்ட ஊர்ல நடக்கிற எல்லா கொலைக்கும் வினோத காரணம் சொல்வீங்க போல இருக்கு. நான் போறேன், போய் வினோத் கிட்ட கேக்குறேன். திவ்யா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, தயவு செஞ்சு நம்பு. He's a very dangerous criminal. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் தான் அவன் கிட்டயே கேக்குறேன்னு சொல்றேன்ல, அதுக்கு முன்னாடி அவனை பத்தி அனாவசியமா பேசாதீங்க. டேய் டேமன், he's a psychopath. அவன பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன்ல, இப்போ என்ன அங்க போனா என்னைய கொலை பண்ணிடுவானா? வேணும்னா என் பின்னாடியே வந்து பாருங்க.
திவ்யா அவர் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன தெரியும், என்னெல்லாம் பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நீங்களே இப்படி வந்து சொன்னா நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் ஸ்டாப் இட். சொன்னா கேள். இப்ப நான் போக முடியாது. ஏய் இன்ஸ்பெக்டர். ஏய் சாரி திவ்யா, நீ அவனை பத்தி புரிஞ்சுக்கணும்னு தான். உங்களுக்கு தான் சார் அவனை பத்தி புரியல. மூணு நாள் அவன் கூட தனியா இருந்திருக்க அவன் நினைச்சிருந்தா என்ன என்ன வேணாலும் பண்ணிருக்கலாமே. என்ன விழுந்து விழுந்து அப்படி பாத்துக்கிட்டானே. ஏன் நான் சாப்பிடுறதுக்கு நான் தூங்குறதுக்கு நான் குடிக்கிறதுக்குன்னு பார்த்து பார்த்து செஞ்சானே. இப்ப கூட இதோ அவன் பேசுறது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. பாவம் சார் அவன் சின்ன வயசுல எவ்வளவு கொடுமை எல்லாம் அனுபவிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் நம்ப மாட்டேன். ஏன் வினோத் இதெல்லாம் பண்ண மாட்டான். நான் நம்பவே மாட்டேன். இதோ ஆதி பண்ணிருக்கான்னு சொல்லுங்க, நான் நம்பனால நம்புறேன். ஏன் வினோ அதுவும் என்ன போய்? திவ்யா ஓகே ஓகே. திவ்யா வினோத் எனக்கு தெரியாது அவன் வருவான். எங்க திவ்யா? இங்கதான். திவ்யா ரிலாக்ஸ், இட்ஸ் ஓகே, கம் டவுன். திவ்யா பிளீஸ், நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. வா எல்லாம் சரியாயிடும் திவ்யா. Come on!
என்னால ஓட முடியல. அதே அதே டைம் ஆயிடுச்சு திவ்யா, நம்ம வீட்டுக்கு போலாமா? எனக்கு இது போதும்டா, இது போதும். உடம்புல சட்டை இல்லாம நடுராத்திரி ஒரு பொண்ணோட பெட்ஷீட்குள்ள போனா யாரா இருந்தாலும் சந்தேகப்படுவாங்க. ஆனா என் திவ்யா, அப்ப கூட நான் அப்படியே மடியில சாச்சு, உன்னோட கஷ்டம் என்னன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டப்பாரு தேவத. அப்ப வந்த கண்ணீர்ல என் மனசுல அந்த கெட்டதெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. எனக்கு உன் கூட இருக்கணும் திவ்யா, அவ்வளவுதான். அத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். பிளீஸ், தூக்கம் வருது, தூங்கலாம். ஐயோ கடவுளே, சாரிடா ப்ளீஸ், ஐம் ரியலி சாரி. ஐயோ வேணாம் திவ்யா, இல்ல திவ்யா ப்ளீஸ், என்ன பார்த்து பயப்படாத திவ்யா, நான் உன் ஃப்ரெண்டுடா வினோத். வேணும்னா நான் உன்னை அடிச்ச மாதிரியே திருப்பி அடிச்சிடுறியா? கண்ணு முழிச்சு பார்த்ததும் நீ இல்லன்னு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்க நீயும் என்ன விட்டு போயிட்டியோன்னு பயந்துட்டேன். எனக்கு தெரியும் திவ்யா, இப்ப உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க கொலை பண்ணிருக்கேன், ஒவ்வொரு நிமிஷமும் பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன். அதனால என்ன, ஏன் திவ்யா கூட இருக்கணும்னா எது வேணாலும் செய்வேன். உனக்கு இங்க என்ன இல்ல, என்ன வேணும் சொல்லு, கொண்டு வரேன். ஆனா நீ மட்டும் என்ன விட்டு போகாத திவ்யா, எனக்கு யாருமே இல்ல திவ்யா, நீ உள்ள செத்துருவன் திவ்யா. பாரு 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 பாரு, இங்க எவ்வளவு நல்லா இருக்கு, நமக்குன்னு ஒரு வீடு, வீடெல்லாம் வெளிச்சம், குடும்பம், குழந்தைங்க. இது என் கனவு திவ்யா, சின்ன வயசுல ஜன்னல் வழியா பார்த்தனே அது மாதிரி. இதெல்லாம் கிடைக்காதா கிடைக்காதான்னு எவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? இதோ இதோ இந்த செவத்தெல்லாம் கேட்டு பாரு, எத்தனை நாள் இதுக்கு முன்னாடி என்ன அழுதுருக்கேன்னு சொல்லும். எனக்கு இதாண்டா பிரச்சனை, எனக்குன்னு வரும்போது எதுவுமே நடக்கிறது இல்ல. அப்படி நான் என்ன பெருசா கேட்டேன்? நீங்க எல்லாம் வாழ்ற மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கை, அது ஏன் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் தப்பாவே நடக்குது? நான் என்ன பாவம் பண்ண திவ்யா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் திவ்யா, நீ வேற நாற்கண்டா, உனக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு, மத்தவங்க எதுக்கு? உங்க அப்பா அம்மா ஆதி யாரும் வேணாம். அந்த ஆதி நீ லவ் பண்ற நினைக்கிற, அது லவ் இல்லடா, ஏதோ அன்னைக்கு உன தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான், அது ஒரு நன்றி கடன், அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு, அவ்வளவுதான். அதுக்கு போய் அவனை லவ் பண்றதா மக்கு? நமக்குள்ள இருக்கு பாத்தியா, இது லவ், உண்மையான லவ். எனக்கு ஏதாவது ஒண்ணு எப்படி துடிச்சு போற லவ், ஓகே இதான். பாவம் உனக்கு எப்படி புரியும், யாராவது இந்த மாதிரி எடுத்து சொல்லணும்ல. புரிஞ்சுச்சு திவ்யா, புரிஞ்சுச்சு சொல்லு. என்ன மட்டும் தானே லவ் பண்ற, வேணாம் திவ்யா பிடிக்கல, வேணாம் உன் கூடவே இருப்பனாவது சொல்லு, அது போதும் சொல்லுடா. சரி 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 சரி, எனக்கு புரியுது இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே திவ்யாக்கு என் கூட இருக்க பிடிக்கல, பரவாயில்ல. இந்த மூலையில ஒரு நாய் மாதிரி இருந்துக்கிறேன், உன் பக்கத்துலயே வர மாட்டேன். திவ்யா வாண்டா வர, பொண்ண போயிடுறேன். திவ்யா பாக்க சந்தோஷம் ஒண்ணு போதாதா எனக்கு, வேற ஒண்ணு வேணாம். இப்ப வா சொல்லுடா, இங்க இருப்பேன்னு சொல்லுடா, சொல்லுடா சொல்லுடா, இருப்பியா இருக்க மாட்டியா சொல்லு. நீ என் ஃப்ரெண்டுடா.
அதுக்கு மண்டியில அப்படி அடிச்சு இன்னும் சாகலையா? இவனாலதான் எல்லாம் வந்தது. இவன் மட்டும் குறுக்க வராம இருந்தானே, நீ கூட இருந்திருப்பல. நீ கொல்லப்படாத திவ்யா, இதோ இப்ப நான் உனக்கு கொன்னுறேன். அதுக்கப்புறம் நீ எங்க போக முடியாதுல, என் கூட தானே இருக்கணும். Hey!